இங்கதான் வந்து நிறைய நரம்புகள் வெளியே போயிட்டு இருக்கு. இந்த நரம்புகள் வெளியே வர்றதுனால தான் இந்த இடத்துல லம்பார் பங்க்சர்னு சொல்லிட்டு அனஸ்தீஷியா கொடுப்போம். கழுத்து வலி, தலை சுத்தல் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலோ, தாங்க முடியாத தலைவலிகள் இருந்தாலோ, மூளையிலிருந்து இந்த சிஎஸ்எஃப் திரவம் வந்து நம்ம மூக்கு வழியாக வருதுனா அதை எப்படி நம்ம வேறுபடுத்தி பார்க்கலாம்? இப்போ நம்ம கர்ச்சீஃபில் சளி சிந்துறோம். ஸோ அந்த மாதிரி சளி சிந்தும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சளி வந்து இறுகிக்குது, கட்டியாயிடுது. அதனால் அந்த கர்ச்சீஃபே அப்படியே இறுகிக்குது, ஸ்டிஃப் ஆயிக்குது இல்லையா, ஒட்டிக்குது கர்ச்சீஃபு சளியினால. இதே சிஎஸ்எஃப் லீக்காக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒட்டாது, அந்த திரவம் லீக்கேஜ் ஆகிட்டு இருக்குன்னா அதனால் நமக்கு ஸ்மெல்லு தெரியாமல் போகலாங்கிறது ஒரு காரணம். இந்த லீக்கேஜ் இருக்கும்போது இப்படி தலையை குனிஞ்சிங்க, பெண்டு பண்ணிங்கன்னா தான் அப்ப அந்த லீக்கேஜ் நிறைய வரும். அந்த நீருங்கிறது இப்படி பண்ணும்போது அந்த லீக்கேஜ் குறைவா இருக்கும். அதை வச்சு நம்ம எப்படி பங்க்சருக்கு வந்து கார் டயர் பங்க்சர் ஆச்சுன்னா அந்த இடத்துல ஒரு ஒரு சின்ன ஒரு குச்சி மாதிரி இருக்கு, அதை வச்சு நுழைச்சோன்னா அது ஆட்டோமேட்டிக்கா சீல் பண்ணிடுது. அதே மாதிரி எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். நம்ம மூளைக்குள்ளார ஒரு நீரோடை இருக்குதுங்க. அதாவது நம்ம மூளை அப்படிங்கிறது இந்த எலும்பு பகுதிக்குள்ளார இருக்கு. ஒரு கரடுமுரடான கற்கள் நிறைந்த ஒரு மலைப்பகுதி இருக்கு. அந்த மலைப்பகுதியிலிருந்து தெளிந்த நீரோடை மாதிரி காட்டாறு வருது. அந்த மாதிரி நம்ம தலை வந்து ஒரு கல் மாதிரி ஒரு பகுதி. இந்த வெளிப்பக்கம் வேணா நம்ம கபாலம் மண்டை ஓடு வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனா உள்ள போயிட்டீங்கன்னா நம்ம கபாலம் மண்டை ஓட்டுக்குள்ளார சின்ன சின்னதா ப்ரொஜெக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அங்கங்க ஷார்ப்பா இருக்கும், கற்கள் கூரான கற்கள் மாதிரி இங்க உள்ளார ஷார்ப்பா இருக்கும். இந்த கற்களுக்குள்ளாரதான் இந்த சாஃப்டான மூளை உட்கார்ந்துருக்கு. இந்த மூளை பகுதி மட்டும் இல்லை, நம்மளோட முதுகு பகுதியுமே வந்து முதுகு தண்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த முதுகு தண்டுமே வந்து முதுகு தண்டு எலும்புகள் இருக்கு. அந்த எலும்புகளுக்கு உள்ளார ஒரு சாஃப்டான மூளை பகுதி இருக்கு, அதுதான் ஸ்பைனல் கார்டு. ஆக இந்த ரெண்டு பகுதிக்கும் இந்த கரடுமுரடான எலும்புகள்ல இருந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடியது தான் வந்து செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரவம், ஒரு நீர் திரவம் இருக்கும். ஸோ நம்ம மூளைக்குள்ளார எல்லா இடத்துலையும் இந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படிங்கிற நீர் திரவம் சுத்திக்கிட்டே இருக்கும். இதனால தான் வந்து நம்மளுக்கு மூளை வந்து ஷாக்கு தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி கிடைக்குது. நம்ம மூளையை தொடர்ந்து நம்ம தலையை ஆட்டினோம்னாலே மூளை வந்து உள்ளார குலுங்கிக்கிட்டு இருக்குது. குலுங்கும் போது அப்போ அந்த மூளை வந்து டேமேஜ் ஆகக்கூடாது. ஏன்னா மூளைக்கு ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். நம்ம சாதாரணமாக நம்ம கைகளில் மேலே இங்கே இருக்கிற ஒரு நரம்பு இப்படி தொட்டாலே நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ஷாக் மாதிரி நம்மளுக்கு சுண்டு வரல் வரைக்கும் போகுது. அப்போ மூளைக்குள்ளே இருக்கிற பகுதி வந்து எந்த அளவுக்கு சென்சிட்டிவாக இருக்கும், அதனால் அந்த சென்சிட்டிவான பகுதியை பாதுகாக்கிறது தான் இந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படிங்கிற நீரோட வேலை. அதை சுரக்கிற இடம் இது கோராய்ட் பிளக்சஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல இருந்து அந்த நீர் சுரக்க ஆரம்பிக்கும். நம்ம தலையோட மேற்பகுதியில் மட்டும்தான் வந்து ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு நினைக்காதீங்க. அந்த ப்ரொடெக்ஷன் வந்து எங்க வரைக்கும் இருக்குன்னா நம்ம மூக்கு பகுதி, நம்மளோட கண்கள் உள்ளார நம்ம கண்களுக்கு உள்ளார இருக்கக்கூடிய மூளை பகுதி, மூக்குக்கு உள்ளார இருக்கக்கூடிய மூளை பகுதி, வாய்க்கு மேலே இருக்கக்கூடிய மூளை பகுதின்னு நம்ம மூளை பகுதி வந்து இந்த மூஞ்சி நம்ம ஃபேஸை விட்டிங்கன்னா உள்ள இருக்கிறது எல்லாமே மூளை பகுதி தான். அப்போ அந்த மூளை பகுதி எல்லாமே வந்து பாதுகாக்கப்படுது இந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படிங்கிற திரவ னால. இந்த நீரை வந்து எடுத்து சில சமயம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போங்க. அதாவது இந்த நீர் மூலமா பல விஷயங்களை கண்டுபிடிக்கலாம். அதாவது இந்த நீர் வந்து பொதுவாக தண்ணீர் மாதிரி ரொம்ப தெளிவா இருக்கும். சில சமயம் மூக்குல இருந்து கூட இந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் லீக்குங்கிறது ஏற்படலாம். ஆனா அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் அப்படியே கீழே இந்த தண்டு உடம்பு கீழே வரைக்கும் இந்த ஸ்பைனல் கார்டு எவ்வளோ தூரம் கீழே வருதுங்கிறது காமிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல காமிக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா இங்கே தான் வந்து நிறைய நரம்புகள் வெளியே போயிட்டுருக்கு. இந்த நரம்புகள் வெளியே வரதுனால தான் இந்த இடத்துல லம்பார் பங்க்சர்னு சொல்லிட்டு அனஸ்தீஷியா கொடுப்போம். இந்த அனஸ்தீஷியா மயக்க மருந்து கொடுக்கக்கூடிய ரொம்ப காமனான இடம். லம்பார் பங்க்சர் பண்ணி நம்ம நீரை எடுக்கக்கூடிய இடமும் இதுதான். நம்ம முதுகு தண்டில் கீழ் முதுகு பகுதியில் இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல இருந்து நம்ம அந்த சிஎஸ்எஃப் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அது நார்மலாக நிறம் இல்லாமல் இருக்கும். சம்டைம்ஸ் அது வந்து கலர் மாறி இருக்கு, ஒரு மாதிரி நிறம் இல்லாமல் தண்ணீர் மாதிரி இருக்க வேண்டியது, மேகம் மாதிரி வெள்ளை படர்ந்து இருக்கு அப்படின்னா அப்போ வெண்படலத்தோடு இருக்குன்னா அது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, நம்ம மூளை பகுதியில் தொற்றுக்கிருமிகள் இருக்குன்னு அர்த்தம். இல்லை இந்த நீரோட நிறம் வந்து ஒரு சிகப்பு நிறத்தில் இருக்கு அப்படின்னா மூளைக்குள்ளார எங்கேயோ ப்ளீடிங் ஆகிருக்கு, தலையில் அடிபட்டுருக்கு அப்படின்னா மூளைக்குள்ள ப்ளீடிங் இருக்குன்னா அது இந்த சிஎஸ்எஃப்பும் அந்த நிறம் மாறிடும், அந்த ஃப்ளூயிட் நிறம் மாதிரி சிகப்பு நிறத்துல தென்படலாம். இல்ல இந்த திரவத்தோட நிறம் வந்து ப்ரௌன் நிறத்துலயோ ஆரஞ்சு நிறத்துலயோ மஞ்சள் நிறத்துலயோ இருக்கு அப்படின்னா கொஞ்ச நாள் முன்னாடியே ப்ளீடிங் ஆயிடுச்சு, இப்ப ஆக்டிவா ப்ளீடிங் இல்லை, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ப்ளீடிங் இருந்துச்சு அப்படின்னா அந்த சிஎஸ்எஃப்போட நிறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். அதனாலதான் உங்களுக்கு சிகப்பு நிறம் தென்படாது, ஆரஞ்சு நிறமோ மஞ்சள் நிறமோ ப்ரௌன் நிறமோ தென்படலாம். நார்மலா இந்த சிஎஸ்எஃப் ஃப்ளூயிடு திரவத்துக்கு ஒரு ப்ரெஷர் உண்டு உள்ளார. 70 to 180 mm வாட்டர் அப்படிங்கிற அளவில் அந்த ப்ரெஷர் இருக்கும். மெர்க்குரி இல்லை வாட்டர், 70 to 180 mm வாட்டர். ஸோ ஒருவேளை இந்த ப்ரெஷர் வந்து குறைவா இருக்கு அப்படின்னா நம்ம உடம்புல நீர் சத்து குறைவா இருக்கலாம்,
இல்லைன்னா சிஎஸ்எஃப் இந்த திரவமே லீக்கேஜ் ஆகலாம், இல்லை ஸ்பைனல் பிளாக்னு மயக்க மருந்து கொடுக்கறதுனால ஒருவேளை இந்த ப்ரெஷர் குறைவாக இருக்கலாம். ஸோ அதற்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். நார்மலாக இந்த சிஎஸ்எஃப் திரவத்தில் வந்து 15-60 மில்லிகிராம் பர் 100 ml அப்படிங்கிற அளவில் புரதம் இருக்கும். ஒருவேளை இந்த அளவுகளுக்கு மேலே சிஎஸ்எஃப்ல வந்து புரதங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா இன்ஃபெக்ஷன்னால ஏற்பட்டிருக்கலாம், சர்க்கரை வியாதினால ஏற்பட்டிருக்கலாம், பாலிநியூரைட்டிஸ்னு சர்க்கரை வியாதியோட காம்ப்ளிகேஷன் நரம்புகளை பாதிச்சதுனால ஏற்பட்டிருக்கலாம், அடிபடுறதுனாலையும் ஏற்படலாம், தொற்று கிருமிகள்னாலையும் ஏற்படலாம். எதுங்கிறது நம்ம கண்டறியணும், மருத்துவர் தான் கண்டறிய முடியும். ஒருவேளை இந்த சிஎஸ்எஃப் திரவத்தில் வந்து வெள்ளை அணுக்கள் WBC அதிகமாக இருக்குது அப்படின்னா இது வந்து இன்னும் டேஞ்சர், அதாவது வேற ஏதோ இன்ஃபெக்ஷன் தொற்று கிருமியோட ஆரம்பம்னு அர்த்தம். கேன்சர் போன்ற விஷயங்கள் இருக்கலாம், இல்லை ஆப்சஸ்ன்னு சொல்லிட்டு தொற்று கிருமினால் ஏற்படக்கூடிய கட்டிங்கிறது மூளையில் ஆப்சஸ் வந்திருக்கலாம், இல்லை மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அரிதான நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள்லையும் இந்த மாதிரி WBC-யோட அளவுகள், வெள்ளை அணுக்களோட அளவுகள் இந்த சிஎஸ்எஃப்ல அதிகமாக இருக்கலாம். மூளையிலிருந்து இந்த சிஎஸ்எஃப் திரவம் வந்து நம்ம மூக்கு வழியாக வருதுடா, அதை எப்படி நம்ம வேறுபடுத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம கர்ச்சீஃபில் சளி சிந்துறோம், ஸோ அந்த மாதிரி சளி சிந்தும் போது கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த சளி வந்து இறுகிக்குது, கட்டியாயிடுது, அதனால் அந்த கர்ச்சீஃபே அப்படியே இறுகிக்குது, ஸ்டிஃப் ஆகிக்குது இல்லையா, ஒட்டிக்குது கர்ச்சீஃப் சளியினால். இதே சிஎஸ்எஃப் லீக்காக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒட்டாது, ஏன்னா திரவம் சிஎஸ்எஃப் திரவம்ங்கிறது அதிக புரதச்சத்தும் மியூக்கஸும் கொண்டது கிடையாது, அதனால் வந்து அது அவ்வளோ சீக்கிரம் காஞ்சி அந்த மாதிரி ஒட்டாது. இது ஒரு அறிகுறி, சிஎஸ்எஃப் லீக்கேஜ் மூக்கு வழியாக இருக்குது அப்படின்னா. வேற என்ன அறிகுறிகள் இருக்கலாம், ஸ்மெல்லு நம்மளுக்கு அனாஸ்மியான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்மெல் பண்ணுறது எதுவுமே தெரியாமல் போகலாம், இது எதனால் ஏற்படுதுன்னா நம்மளுக்கு முகத்தில் அடிபட்டு அதனால் வந்து சிஎஸ்எஃப் வந்து லீக்கேஜ் ஆகிட்டுருக்கு, அந்த திரவம் லீக்கேஜ் ஆகிட்டுருக்குன்னா அதனால் நமக்கு ஸ்மெல்லு தெரியாமல் போகலாங்கிறத ஒரு காரணம். ரெண்டாவது விஷயம் வந்து ரெட்டை ரெட்டையாக தெரியறது, டிப்ளோப்பியா அப்படின்னு டபுள் விஷன் இருக்கலாம். இந்த லீக்கேஜ் இருக்கும்போது இப்படி தலையை குளிஞ்சிங்க பெண்டு பண்ணிங்கன்னா தான் அப்போ அந்த லீக்கேஜ் நிறைய வரும், அந்த நீருங்கிறது இப்படி பண்ணும்போது அந்த லீக்கேஜ் குறைவாக இருக்கும். உங்களோட கேட்டல் திறன் குறைபாடு, ஹியரிங் லாஸ் ஆகுது, கேட்கறது செவித்திறன் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னாலும் சிஎஸ்எஃப் லீக் ஒரு காரணமாக இருக்கலாம். பல்சடைல் சினிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு காதுக்குள்ளே ரீங்க அரம் வாங்கின்னு கேட்குறது வந்து விட்டு விட்டு டக்கு டக்கு டக்குன்னு கேட்குது அப்படின்னா அதுவுமே வந்து இது சிஎஸ்எஃப் லீக்கோட ஒரு அறிகுறியாக இருக்கலாம். வலிப்பு நோய் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலோ, கழுத்து வலி, தலை சுத்தல் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலோ, தாங்க முடியாத தலைவலிகள் இருந்தாலோ, தலை சுத்தல், வாந்தி வருதல் போன்ற உணர்வு, இல்லை வாந்தியே வருது, கண் கூச்சம், போட்டோஃபோபியா, நடக்கும்போது பேலன்ஸ் தவறமாக இருக்கிறது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா மூளைக்குள்ளே சம் ப்ராப்ளம் இருக்குன்னு தான் சொல்லுது. அதுலேயும் வந்து இது நிறைய காரணங்கள் நான் சொன்ன அறிகுறிகளுக்கு இருக்கலாம், அதில் ஒன் ஆஃப் த காரணம் சிஎஸ்எஃப் லீக்கேஜ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மிக அரிதான விஷயம், இது அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் ஏற்பட்டுறாது. ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட டவுட்னால இந்த டாபிக் எடுத்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேனே தவிர, இப்போ எப்போ இந்த சிஎஸ்எஃப் லீக்லாம் ஒரு நம்ம முகத்தில் அடிபடும் போதோ, இல்லை சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது சைனஸ்க்கு சர்ஜரி பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடு எஃபெக்டாக இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது, மூளையில் சர்ஜரி அறுவை சிகிச்சை பண்ணினாலோ, வேறு காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலோ, சாதாரணமாக லம்பார் பங்க்சர்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே காமிச்சோம்லையா முதுகு தண்டில் வந்து நம்ம அனசீசியாக கொடுக்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு ஆக்சிடென்டல் லீக்கேஜ்னாலேயோ சிஎஸ்எஃப் லீக்கேஜ் ஏற்படலாமே தவிர எல்லாருக்கெல்லாம் இது ஏற்படாது. நான் இப்போ சொன்னது எல்லாமே அடிபடுறதுனால உண்டாகக்கூடிய பிரச்சனை, ஏதோ ஒரு வகையில் அந்த இடத்துல அடிபட்டு பங்க்சர் ஆக்கிடுறோம். நான் இன்ஜுரி காசஸ்னு சில காரணங்கள் இருக்குது, நான் இன்ஜுரி காசஸ்ல நான் போகலை, அது இன்னும் லென்த்தியாக போகும், ரொம்பவே மெடிக்கலான விஷயங்கிறதுனால இதுவே ரொம்ப ஹைஃபையான விஷயம் பொதுமக்களாகிய உங்களுக்கு. பொதுவாக இதை குணப்படுத்தக்கூடிய ட்ரீட்மெண்ட்லாம் நிறைய அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் வந்திருக்கு, பட் இதை வந்து MRI ஸ்கேன்ஸு இந்த மாதிரி ஸ்கேனிங்ஸும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கேனிங் மெத்தட்ஸ் இருக்குது, அதில் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதை சீல் பண்ணுறது, அந்த லீக்கேஜை சீல் பண்ணுறதுக்கும் முறைகள் இருக்குது. நம்மளோட ஓன் பிளட் கிளாட்டு, நம்ம பிளட் ரத்தத்தை எடுத்து அந்த ரத்தத்தை உரைய வச்சு அதை வச்சு நம்ம எப்படி பங்க்சருக்கு வந்து கார் டயர் பங்க்சர் ஆச்சுன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு குச்சி மாதிரி இருக்குது அதை வச்சு நுழைச்சோன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக சீல் பண்ணிடுது, அதே மாதிரி நம்மளோட ஓன் ரத்தத்தை எடுத்து அதை வந்து உறைதல் தன்மையில் வச்சு சீல் பண்ணுற முறைகள் முதற்கொண்டு பல அட்வான்ஸ்டு முறைகள் இருக்குது இதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி டாக்டர்ஸ் வந்து இதுக்கு வந்து அந்த இடத்துல கை வைக்கிறதே தப்புங்கிறதுனால சிஎஸ்எஃப் லீக்கேஜை வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கன்சர்வேட்டிவாக வெயிட் பண்ணி அந்த லீக்கேஜ் தானாக சரியாகிற வரைக்கும் உங்களுக்கு அறிகுறிகள் அதிகமாக ஆகாமல் பார்த்துக்கிட்டு அந்த லீக்கேஜ் தானாக சரியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க, அதனால் யாரும் பயப்பட வேண்டியதில்லை. அப்படி வெயிட் பண்ணும்போது எவ்வளோ நாள் ஆகும் இது க்யூர் ஆகிறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது சில பேருக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும், சில பேருக்கு ரொம்ப நாள் ஆகலாம், இது அது கரெக்டாக இத்தனை நாள்னு சொல்ல முடியாது. ஒரு ஃப்ராக்சர்னால் 4 முதல் 6 வாரத்தில் சரியாகுங்கிற மாதிரி இது கிடையாது, இது வந்து நேச்சர் ஆஃப் இன்ஜுரியை பொறுத்து லேட் ஆகலாம் இல்லை சீக்கிரமாகவும் குணமாகலாம். ஸோ செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படிங்கிற மூளைக்குள் இருக்கும் திரவம் பற்றிய ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் அது.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த அவேர்னஸ் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.